பாவங்களுக்கு மரித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய அவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளில உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்வதற்காக கிடைத்ததான அந்த வாய்ப்பிற்காக நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் ஒரு சிறிய வசன பகுதியை நான் வாசித்து பின்னதாக செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:17-24 முடிய நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே 192 பக்கம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20:17-24 முடிய நான் வாசிக்கிறேன். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசிய நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணத்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம். அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் அது ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தையும் பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு நடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன். மன்னிக்கணும், ஒவ்வொரு முறையும் எனக்கு பிரசங்கத்திற்காக கொடுக்கிற அந்த நேரத்தை முழுவதுமாக பிரசங்கமே செய்து என்னுடைய சப்ஜெக்டிலிருந்து விலகாதபடிக்கு நான் எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட முழுமையான நேரத்தை வார்த்தைக்காக பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் நான் பழக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே இது ஒரு விசேஷமான ஒரு நேரமா இருப்பதனாலே சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் பிரியப்படுகிறேன். ஆரம்ப காலங்களிலே நம்முடைய அருமையான ஊழியர் பாஸ்டர் சாலமன் அவர்கள் 2-3 முறை என்னிடத்துல என்னை குறித்ததான அதாவது ஊழியத்திலே நான் எப்படியாக தகுதி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அதை சொல்லும்படியாக என்னிடத்துல கேட்டுக்கொண்டார்கள். இருந்த பொழுதிலும் வெகு குறைவாக அதை நான் சொல்லிவிட்டு வேகமாக சத்தியத்துக்குள்ளே கடந்து சென்றதை நீங்கள் யாரும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த ஒரு நாள் ஒரு கடைசி நாள் என்பதனாலே உங்கள் மத்தியிலே இன்னும் அதிகமாக சில காரியங்களை நான் சொல்வது வளருகிற ஊழியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அது பிரயோஜனமாய் நிச்சயமாய் அது வாழ்க்கையில அது நன்மையை கொடுக்கும் என்பதனாலே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 1973 வருஷத்திலே நான் பிறந்து என்னுடைய 13 வயது நான் 8 படித்துக் கொண்டிருக்கும் பொழுது 1986 வருஷத்திலே பாவம் மன்னிப்பிருக்கு என்று நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அதை தொடர்ந்து
என்னுடைய தகப்பனார் என்னை ஒவ்வொரு விடுமுறை நாட்களிலும் டிராக்ஸ்களை கைப்பிரதிகளை கொடுத்து தெரு தெருவாக போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று என்னை அனுப்புவார்கள். மிக குறிப்பாக ஒரு ஆளுக்கு ஒன்றை மாத்திரமே கொடுக்க வேண்டும், பல்காக மொத்தமாக கொடுக்கக்கூடாது என்று சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி, நான் அப்படியாக செய்கிறேனா அல்லது மொத்தமாக எங்கேயாவது நான் போட்டு விடுகிறேனா என்பதையும் அவர்கள் பின்தொடர்ந்து என்னை கவனிப்பார்கள். ஒரு ஆளுக்கு ஒரு பிரதியை மாத்திரம் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் அதை கட்டாயப்படுத்துவார்கள். வெயிலில் போய் அதெல்லாம் சுற்றி எல்லாருக்கும் ஒரு 100 கொடுத்தாங்கன்னா 100 பேரை நான் பார்த்து கொடுத்து விட்டு வர வேண்டும். கொடுக்கும் பொழுது அவ்வளவு சுலபம் அல்ல. இப்பொழுது நாம் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் அதிகமாக இருப்பதனால நாம் அறிகிறோம். ஆனால் அப்பொழுது இப்படிப்பட்டதான எதிர்ப்புகள் உண்டு. ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுது நீ போய் முதல்ல உங்க ஆளுங்களை போய் நல்லவனா மாத்து, அதுக்கப்புறம் நீ அடுத்தவங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க. இருந்தாலும் ஐயா உன்னே ஒன்று வாங்கிக்கோங்க, நீங்க படிங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவருடைய கையிலே நான் கொடுத்து வருவேன். அது ஒரு பக்கம். பின்னதாக நானும் என்னுடைய தகப்பனருமாக சென்று தெருக்களில நின்று பிரசங்கங்களை அப்பா பேசுவாங்க. நான் பக்கத்துல நின்று பாட்டு பாடுறதுக்கும் அவங்களோட கூட நின்று கொண்டு அந்த நேரம் சுற்றி நிற்கிறவங்க எல்லாருக்கும் டிராக்டர் கொடுத்து இப்படி ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் தெரு பிரசங்கங்கள் அதிகமாக நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். இதுல முக்கியமா புதுக்கோட்டையில வந்து கலைஞர் கருணாநிதி காலேஜுக்கு முன்னதாக மாலையீடு என்ற ஒரு பகுதி முன்னதாக இந்த பஸ் ஸ்டாண்டுகள், பழைய பஸ் ஸ்டாண்ட் இப்பொழுது இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்லுவது, ராஜகோபாலபுரத்தில் இருக்கிற ரவுண்ட் அபவுட்ல நின்று டிவிஎஸ் கார்னர், புள்ளைத்தண்ணி பந்தல், கோர்ட்டு வாசல் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களில நின்று நாங்கள் சத்தம் போட்டு அப்பா ஒரு பக்கம் பேசுவாங்க, நானும் அப்பாவும் சேர்ந்து சத்தமா நாங்க பாடணும் அப்படின்னு நின்று பாடி சைக்கிள்ல போய் அதெல்லாம் அந்த தெரு பிரசங்களை அதிகமாக செய்வோம். அதற்கு பின்னதாக மற்ற நாட்களில செல் பிரேயர் ஜப குழுக்கள், இதுல வந்து ராஜகோபாலபுரத்துல கவர்மெண்ட் லெப்ரசி கேம்ப், அதாவது குஷ்டரோகிகளுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு கேம்ப் இருக்கிறது இப்பொழுது இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த இடத்துல நானும் என்னுடைய அப்பாவும் சென்று வாரத்துல ஒரு முறை அவர்களுக்கு எல்லாரையும் உட்கார வைத்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு பிரசங்கம் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லி அப்பா சொல்லுவார்கள், நான் உட்கார்ந்து அவர்களோடு சேர்ந்து நிற்பேன். அதுக்கு பின்னதாக என்னுடைய அம்மாவும் என்னுடைய அக்காவும் என்னை கூட்டிக் கொண்டு இரண்டு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ், லேடிஸ் ஹாஸ்டல்ஸ், பெண்கள் படிக்கக்கூடிய அந்த கலைஞர் கருணாநிதி காலேஜ்ல படிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஹாஸ்டல்ல போய் நானும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய அக்காவும் மூன்று பேருமாக சேர்ந்து டெய்லியில வாரத்துக்கு ஒரு முறை இந்த இரண்டு ஹாஸ்டல்லையும் போய் நாங்கள் பிரசங்கம் செய்து அவர்களிடத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோம். மச்சுவாடி என்கிற ஒரு பகுதி, அதுல வந்து நரிக்குறவர்களுடைய கேம்ப் இருந்தது, இப்பொழுது அதை கேன்சல் செய்து அவர்களுக்கு என்ற ஒரு தனி ஊரை ஒதுக்கி விட்டார்கள். அந்த இடத்துல போய் நாங்கள் அப்பாவும் நானுமாவ போய் அங்கு அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லுவோம். பின்னதாக பார்ஸ்டல் ஸ்கூல், அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளி என்கிற அந்த, அதாவது பெரியவர்களுக்கு ஜெயில் ஆனால் சிறுவர்களுக்கு பார்ஸ்டல் பள்ளி என்று சொல்கிற அந்த சீர்திருத்த பள்ளி, அங்கு போய் அவர்களை பிள்ளைகளெல்லாம் பார்த்து அவர்களை எல்லாம் உட்கார வைத்து அவர்களுக்கு சத்தியத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறது உண்டு. அந்த பார்ஸ்டல் ஸ்கூல்ல இருக்கிற பேண்ட் மாஸ்டர் தான் எனக்கு வந்து எங்களுடைய அந்த வீட்டுக்கு வந்து அவர் எனக்கு கீபோர்டு கத்துக் கொடுப்பார். இப்ப ஆரம்ப காலத்துல இப்போ எடுத்த உடனே தாசரு, தரணி அன்பாய், தேனினி மகிழும், இப்படிதான் அந்த பழைய பாட்டுகளாக போட்டு எங்களுக்கு கத்துக் கொடுப்ப அவர் தொடங்கினார். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி மாவட்டங்களில நாளுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் என்று தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு, பிச்சைக்காரர்கள் குழு 25-30 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஒரு நாள் திருச்சி என்றால் இன்னொரு நாள் புதுக்கோட்டை, இன்னொரு நாள் காரைக்குடி, அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த ட்ரெயின் ஒன்று இருக்கு, ஒரே ட்ரெயின் இப்படி போகும். அப்ப அந்த ட்ரெயின்ல இவர்கள் ஏறி ஒரு நாளில குறித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வருவது உண்டு. இப்போ புதுக்கோட்டையில வெள்ளிக்கிழமைகளில் அவர்கள் வருவார்கள். வெள்ளிக்கிழமைகளில் இந்த பிச்சைக்காரர்கள் ட்ரெயினில் ஏறி எங்களுடைய வீடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருந்ததுனாலே அவர்கள் எங்களுடைய வீட்டை கடந்து போய் அவர்கள் ஒவ்வொரு கடைகளிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் போய் அவர்கள் இப்படியாக அந்த பிச்சையை கேட்டு கொண்டு போவார்கள். இதை பார்த்த என்னுடைய தகப்பனார் அப்பொழுது என்ன பண்ணாங்க, அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஏன் அவர்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்களை கூப்பிட்டு ஆலய வளாகத்துக்குள்ள உட்கார வைத்து சமையல் செய்து, எங்கள் கை நாளே சமையல் செய்து அவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு பரிமாறுவோம். இது நடந்தது எப்போ அப்படின்னா, கிட்டத்தட்ட கிளினிக்கை மூடி விட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்த ஒரு காலம். இப்போ எங்களுக்கு கையில எந்த காசுமே எங்க கையில இருக்காது. வீட்டில் வந்து நிறைய பூக்கள் பூக்கும், இந்த டிசம்பர் பூ, கனகாம்பரம் பூ, தேங்காய் பூ நல்ல விளையும், நார்த்தங்காயிலும் சிம்பளம் இதெல்லாம் என்னன்னா, எங்க பாட்டியும் எங்க அம்மாவும் சேர்ந்து அதை பறிச்சு எனக்கு கொடுப்பாங்க. நாங்க போய் அங்க உள்ள வீடுகள் எல்லாம் போய் நான் அதை கொடுத்துட்டு அதை காசு வாங்கிட்டு வருவேன். அந்த காசுல ஒரு கிலோ மைதா மாவு வாங்கி அதுல நிறைய தண்ணியும் சீனியும் கலந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி நாங்க வந்து சாப்பிடுவோம். வெளியே உள்ளவர்களுக்கு நாங்கள் வந்து டாக்டர் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். ஆனா நாங்க கஷ்டப்படுறது ஒருத்தருக்கும் தெரியாத அளவுக்கு எங்களை வந்து ரொம்ப கவனமா எங்க அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க. கிழிஞ்ச துணியோ கிழிஞ்ச ட்ரௌசரோ இல்லாம வெளியில பாக்குறவங்களுக்கு எந்த விதமான ஒரு வருத்தமும் தெரியாம ரொம்ப நீட்டா நாங்க வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வகையில எங்களை வளர்த்து, அது அந்த நேரத்துல நாங்க இந்த பிச்சைக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 30-35 பேர் நாங்க வருவாங்க. அவங்களுக்கு அதை நாங்க சமையல் பண்ணி அவர்களுக்கு போடுவோம். இது ஒரு பக்கம். அதே நேரத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக தயார்படுத்துவதற்கு அந்த கட்டடத்தை முழுவதும் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இடத்தை தென்னந்தோடுப்பத்தை வச்சு கூட்ட சொல்லுவாங்க. அது ஒரு 10 அடி அகலம், ஆலய வளாகத்தை சுத்தி 10 அடி அப்படின்னு சொன்னா 7 மணிக்கு நான் கூட்ட ஆரம்பிப்பேன். அதை கூட்டு சும்மா அப்படி கூட்டிட்டு போயிடக்கூடாது, ஒரு பேட்டர்ன் அதுல போடணும். ஆர்ச்சா கூட்ட சொல்லுவாங்க. மண்ணை கூட்டிடக்கூடாது. அந்த மேலாப்புல தூசியை மாத்திர இலைகள், மரங்கள் நிறைய இருந்ததுனால இலையை மாத்திரம் அப்படியே கூட்ட சொல்லுவாங்க. கவனிச்சுட்டே இருப்பாங்க இலையை நீ கூட்டணும் அப்படின்னு. அப்போ அந்த 10 அடி 5 அடிக்கு வரும், மற்ற 5 அடிக்கும் இன்னொரு பேட்டர்ன், அப்போ ஆர்ச் மாதிரி அப்படி வரணும்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப கவனமா அதை கூட்ட சொல்லுவாங்க. கல்லுகள் இருந்தா அதை பொறிக்கிறணும். இது வந்து சனிக்கிழமை நைட்டு நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில சுற்றி உள்ள செடிகளுக்கு நான் தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்திட்டு ரோட்ல எல்லாம் தண்ணி தெளிக்கணும். டப்பால வந்து தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த தெருவெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு சுண்ணாம்பு கூடையில சுண்ணாம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்ச்சு கட்டடத்துக்கு உள்ளார வந்து பூந்தொடுப்பத்தை வச்சு, தென்னந்தொடுப்பத்தில் இல்ல பூந்தொடுப்பத்தை வச்சு அதை மெதுவாக கூட்டணும். தூசி பறக்காம கூட்டிட்டு ஒவ்வொரு சேரையும் பெஞ்சுகளையும் கை வச்சு பொறுமையா அதை தொடக்கணும். தொடச்சு அதுல வந்து பாட்டு புக்கும் பைபிளும் ஒரு இன்டர்வல் ரெகுலர் இன்டர்வல்ல வைக்க சொல்லி போய் வேக வேகமா குடிச்சிட்டு 8:30 நாங்க வந்து அங்க உட்காந்துடணும். இதெல்லாம் வந்து ஒழுங்கா செய்யறேன்னா இல்லையான்னு எங்க அப்பா கவனிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மிஸ் பண்ணாலும் உடனே காதை வந்து திருவி எல்லாரும் முன்னாடியும் குச்சி எடுத்து அடி விளாசுருவாங்க. அப்ப அந்த ஒரு நேர்த்தியா வரணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. இம்பார்ட்டண்டா அவங்களுக்கு இருக்கணும். 8 மணினா 8 மணி, 5னா 5, 7னா 7, அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கோத்தகிரியில கோத்தகிரி பைபிள் காலேஜ்ல வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் அப்போ நடக்கிறது. 2 வருஷம் நடந்த அந்த கிராஷ் கோர்ஸ்ல 2 வருஷமும் என்னை அப்பா அனுப்புனாங்க. அனுப்பிட்டு அங்க வந்து பைபிள் படிப்பதற்கு துவக்க காலம் அது ஒரு கிராஷ் கோர் பைபிள் கோர்ஸ்ன்னு சொல்றது. யூஎஸ்ஏல இருந்து அமெரிக்கால இருந்து வந்த மிஷனரி ஜிம் வால்ட்ரன் மற்றும் ரீட் அவர்கள் என்னுடைய டீச்சரா இருந்து எனக்கு அதை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் நேராக நான் வந்து அதுக்கு பின்னதாக நான் வேலைக்கு வருகிறேன். அந்த நேரத்தில் தான் நான் வந்து இன்னமும் நான் தீவிரமாக படிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பிடிஹெச் நான் பண்ணுறேன். பிடிஹெச் முடிச்சு அதுக்கப்புறம் எம்டிஹெச் பண்ணுறேன். எம்டிஹெச் முடிச்சு பிஹெச்டியும் பைபிள் ஸ்டடிக்காக பிரத்யேகமாக நான் வந்து பண்ணுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். இதெல்லாம் பிடிஹெச் எம்டிஹெச் பண்ணதெல்லாம் நேஷனல் பைபிள் காலேஜில் நான் அதை படித்து முடித்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து உலக வேதாம பள்ளியில் ஒரு ஆசிரியனாக பைபிள் டீச்சராக என்னை நியமித்தார்கள்.
இது வந்து ஒரு வேலை அல்ல, இது ஒரு ஹானரரி. அதாவது நாம் இலவசமாக ரட்சிப்பை பெற்றுக்கிறோம், இலவசமாய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுல வந்து எந்த ஒரு பண சம்பாத்தியமும் ஒன்றும் கிடையாது. ஏறத்தாழ 35 பேர் வந்து இன்னமும் உலக பலவிதமான தேசத்திலிருந்து ஆன்லைன்ல அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 30 வருடங்கள் வேதாமத்தை நான் பேச துவங்கி ஊழியத்திற்கு துவங்கினதுக்கு பின்னதாக இது 30வது வருடமாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டி வருகிறார். பஹ்ரைனிலும் புரூனேயிலும் தென்னிந்தியா பல இடங்கள், வட இந்தியாவில் சில இடங்களில ஊழியம் செய்தும், இப்பொழுது ஓமானில உங்கள் மத்தியில உங்கள் பார்வையில கடந்த 10 வருடங்களாக இருப்பதற்கும், சத்தியத்தை பறைசாற்றுவதற்கும் பின்பற்றுவதற்கும் பலவிதமான ஒரு வாய்ப்புகளை தேவன் கிருபை பாராட்டினார். விசேஷமாய் இந்த தேசத்துல நான் வந்ததுக்கு பின்னதாக கடந்த ஒரு 4 வருடங்களாய் ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்துவது உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ 2200 பேர் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிற அந்த கேள்விகளுக்கு பதிலாக இதுவரைக்கும் 1100 கேள்விகளை நான் எழுதி அதை முதல் 1000 கேள்விகளுக்கு பதில்களை ஒரு புஸ்தகமாக வெளியிடுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அதை அநேகர் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள், அதை பார்த்திருக்கிறீர்கள். ஏறத்தாழ 1485 பக்கம் நிறைந்த ஒரு புஸ்தகம். அநேக வேதாம கல்லூரியிலே அதை வாங்கி கோயம்புத்தூர், தஞ்சாவூர், ஊட்டி போன்ற இடங்களிலிருந்து மொத்தமாக அவர்கள் அதை வாங்கி அங்கு பயிலுகிற ஊழியர்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது மிக சந்தோஷம். ஏன்னா ஒரு அத்திப்பழம் எப்படியாக ஒரு பழத்தை நாம் சாப்பிட்டாலும் அந்த அத்திப்பழத்துல முழுமையாக விதைகள் நிரம்பி இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு விதைகளும் ஒரு மரமாக வளரக்கூடிய ஒரு அளவு. அப்போ இது பல இடங்களிலே அது வளருவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவது இந்த தேசம் எனக்கு உதவியா இருந்ததை நான் நிச்சயமாய் சொல்ல முடியும். இது எல்லா நன்மையையும் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்த தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த தேசத்துல நான் வந்த பொழுது முதல் முதல் இந்த கல்வாரி சபையில நான் போன் எடுத்து நம்பரை பார்த்து பேசினது அருமையான சவரன் பால் அவர்கள். அவர்தான் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டார். அதுக்கு பின்னதாக ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு பிரயோஜனமாக என்னுடைய நண்பராக, என்னுடைய சகோதராக, என்னுடைய தகப்பனாக, தாயாக எல்லாரும் உங்களோடு நீங்கள் இருந்தீர்கள். அதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் அருமையான ஊழியர் பாஸ்டர் சாலமன் அவர்கள் இந்த சபையிலே அநேக பிரசங்கங்களை செய்வதற்கும் பைபிள் டீச் பண்ணுவதற்கும் அவர் கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இக்காலகட்டங்களிலே ஒரு புல்பிட்டை ஷேர் பண்ணும் பொழுது அவர்கள் சபையை எப்படியாக உடைத்து செல்வதும் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற இந்த காலகட்டங்களில உண்மையாகவே நல்ல ஒரு உள்ளத்தோடு எல்லா விதமான சுதந்திரத்தையும் எனக்கு கொடுத்து தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பதற்கு போதிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த காரணங்களுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னடா காங்கிரிகேஷன் என்னை மிக அதிகமாக பயன்படுத்தினார்கள். நிசுவாவில் உள்ள சபையோரும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த தேசத்துல வந்து இது நன்மையாக நடந்து முடிந்தது. மேலும் உங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்காக கடைசியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த எங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்த அன்பளிப்பிற்காக, நினைவு பரிசிற்காக நான் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். நீங்கள் கொடுத்த அன்பளிப்பை வைத்து ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த ஃப்ரிட்ஜ் எப்பொழுதும் அது உங்களுடைய நினைவாக எங்கள் வீட்டிலே அது இருக்கும் என்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு நீண்ட ஒரு நேரத்தை என்னுடைய சொந்த காரியங்களுக்காக எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாய் ஊழியத்தில் வளருகிற ஒரு ஒவ்வொருவருக்கும் இது ஒரு நேர்த்தியை கொடுக்கும் என்பதனாலே நான் இந்த நேரத்தை உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்பட்டேன். நான் வாசித்ததான அந்த பகுதியில மறுபடியுமாய் கடந்து வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தை மையமாக நாம் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆதி கிறிஸ்தவர் சபைகளுக்கு மத்தியில் எபேசுவில் இருந்த அந்த ஜனங்களுக்கு சொன்னதான காரியத்தை நம்ம பார்க்கணும். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு நினைவு வந்த ஒரு காரியம். முதல் முதலாக உங்கள் மத்தியிலே நான் பேசின ஒரு சப்ஜெக்ட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியாது. நம்முடைய அருமையான ஊழியருடைய வீட்டிலே நான் வியாழக்கிழமை முதல் முதலாக ஐஸ்வர்யவாணி இந்த நாட்டிலே உன் ஆத்மா எடுபட்டு போனால் நீ என்ன செய்ய போகிறாய் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் கடைசி முதலாவது நான் பேசின அந்த தலைப்பு கடைசியாக நாம் சபையாக கூடியிருந்து பேசினதான ஒரு செஷன் என்ன என்று சொன்னால் வேதாம வகுப்பு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை நாம் முடித்தோம்.
பதினைந்தாவது அதிகாரத்தை நான் முடித்திருக்கிறேன். 12வது நாள் மார்ச் மாதம் 2020 வருஷத்துல அந்த கடைசி வசனத்தை நாம் வாசித்து முடித்தோம். அதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் எவ்வளவு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார் என்று கவனியுங்கள். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் பைபிள் ஸ்டடியின் கடைசி வசனமாக நாம் வாசித்து முடித்தோம். அது என்னென்னு சொன்னால் 58வது வசனம், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இதுதான் நம்ம கடைசியா பார்த்த வசனம் வேதாம தொகுப்புல. இவ்வளவு ஒரு நேர்த்தியாக தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிறார் பாருங்க. நம்முடைய பிரயாசம் விருதாவாக போவதல்ல, நாம் செய்கிற எந்த பிரயாசமும் எப்பேற்பட்ட ஒரு பிரயாசமும், நம்முடைய சபையிலே ஏறத்தாழ ஒரு 60-70 உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் செய்கிற எந்த பிரயாசமும் நமக்கு விருதாவாக போகிறது அல்ல. காரணம் என்று சொன்னால் சங்கீதம் 56:8 இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 56வது பாடல் 8வது வசனம், 56:8 704வது பக்கம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். அதாவது எண்ணி இருக்கிறீர்னா கவுண்டிங், யூ ஆர் கவுண்டிங், என்ன எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது துருத்தி அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த ஒரு படம் போடுற பாருங்க, துருத்தி அப்படின்றது இதுதான் துருத்தி. துருத்தினா என்ன, அந்த ஆட்டுத்தோலை வந்து காலை வெட்டிடுவாங்க, கழுத்தை வெட்டிடுவாங்க, அதை அந்த எண்டை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேப் தண்ணியை நிரப்பி விட்டுறது, இதுதான் துருத்தி அப்படின்னு சொல்றது. ஏன்னா இப்ப நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளாஸ்க்கு, கிளாஸ்க்கு, கிளாஸோடைய பிளாஸ்க் எல்லாம் வந்துருச்சு. இப்ப துருத்தி அப்படிங்கிறது இதுதான் அந்த துருத்தி. இந்த துருத்தியில வந்து தேவன் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒன்னும் ஒரு பிளாஸ்க்கு போல நீங்க உங்களுடைய கையில என்னுடைய பிரயாசங்களை, என்னுடைய கண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப தேவன் நம்முடைய கண்ணீரை தன்னுடைய கையிலே வைத்துக் கொள்கிறார். பிளாஸ்க் எங்க இருக்கும், அவங்க பிரயாணத்துல போறாங்க, மெய்ப்பர்கள் எப்பொழுதும் அதை தோல்ல மாட்டிக்கிறாங்க, எங்க போனாலும் அந்த கையில இருக்கும். இப்ப தேவன் தன்னுடைய கரங்களிலே நம்முடைய வேலைகளையும் பிரயாசங்களையும் கண்ணீரையும் விண்ணப்பங்களையும் எல்லாவற்றையும் வைக்கிறார் என்று சொன்னால், எப்பொழுதும் அவர் அதை தன்னுடைய கரங்களிலே வைத்து நினைவு கொள்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன், கொள்ளை நோய் நாட்களிலே நம் வீடுகளிலே முடங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை என்பது மிகவும் 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 போராட்டமான ஒரு காலகட்டம். ஒருவேளை இந்திய தேசத்துல இருக்கிறவர்களுக்கு அது அதிகமா இருக்கலாம், ஒமான் தேசத்துல இருக்கிறவர்களுக்கு அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இது ஒரு ஒரு பிரஷர் குக்கரை வைத்திருக்கிறது போல, மேல வெயிட் வைத்து விட்டு கீழே நெருப்பையும் வைத்துக் கொண்டால் என்ன நடக்கும், வெயிட்டையும் தூக்கி கொண்டு அது பிரஷரை வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. இப்ப நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு இடுக்கமான ஒரு நிலைமையிலே தான் உலகம் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கண்டெய்ன்மெண்ட், நம்முடைய சரீரத்திலே இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அளவு மீறி வரக்கூடிய அளவுக்கு, எல்லை மீறுகிற அளவிற்கு நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். ஒரு நாளும் நாம் அதை மறந்து போகாதபடிக்கு கவனமாய் அதில் எப்படி நாம் தப்பிக்க போகிறோம், எப்படி அதை கையாளப் போகிறோம், நம்முடைய குடும்பத்திற்கு நாம் எப்படி உதாரணமாக இருக்க போகிறோம் என்பதை நமக்கு நாமே சோதித்து அறிகிற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலம் நம்ம எதை நினைவுபடுத்துகிறது, வீட்டில் இருக்கும் பொழுது எதற்கு நாம் பயன்படுத்துகிறோம், வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் பயன்படுத்துவதை அவசியமாக இருக்க வேண்டும். வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அதை பயன்படுத்துவது அவசியமாக இருக்க வேண்டும். ஏதோ காலையில் எழுந்திரிச்சோம், 10 வசனங்களை படித்தோம், அல்லது ஒரு அதிகாரத்தை படித்தோம், இன்னைக்குள்ள கோட்டா முடிந்து விட்டது அப்படி மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மற்ற நாள் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது வீடுகளில் முடங்கி இருக்கும் பொழுது வசனத்தை ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொண்டு அப்பியர்த்தித்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையின் தரத்திலே நான் அதை
ஏற்று நடத்துகிறேனா அல்லது மாறி இருக்கிறேனா என்பதை புரிந்து கொள்ளுகிற, நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். ஒரு பொழுதும், கவனமா கேளுங்க, ஒரு பொழுதும் we should never compromise along with the situation. நம்முடைய சூழ்நிலைக்காக நம்முடைய கிறிஸ்தவத்தை விட்டு போவதோ, ஒட்டு போவதோ, சமாளித்துக் கொள்வதோ, அதை ஏற்றுக்கொள்வதோ, சூழ்நிலையை ஏற்ப, சூழ்நிலை ஏற்ப உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாத படிக்கு இருங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு முறை, மூன்று முறை அவர்களுக்கு காடி கொடுக்கப்படுகிறது. ஒரு முறை கசப்பு கலந்த அந்த மிர் என்று சொல்லப்படுகிற, அதாவது வேதனையை அறியாமல் இருப்பதற்கு போதையா கலந்ததான ஒரு மிரை காடியிலே கலந்து அவருக்கு கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நான் எனக்கு வேதனையா இருக்கு, கொஞ்சம் நான் காடி எடுத்துக்கிட்டா அட்லீஸ்ட் எனக்கு வேதனை இல்லாம இருக்குமேன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா அவர் மறுத்து விட்டார். அப்போ அங்க என்ன நாம படித்துக் கொள்கிறோம்? நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், சிலுவையில நான் தொங்கிக் கொண்டிருந்தாலும், உலகம் என்னை பார்த்து கொண்டிருந்தாலும், உலகமே பார்க்காமல் என்னை பாளையத்திலே கொண்டு போய் தனியாக என்னை வைத்திருந்தாலும், என்னுடைய சூழ்நிலையை நான் முன்னிட்டு நான் வேதத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்பதிலே கவனமாயிருக்க வேண்டும். யோசேப்புக்கு அப்பா அம்மா பக்கத்துல இருந்தாங்களா? கிடையாது. சொந்தக்காரங்க பக்கத்துல இருந்தாங்களா? கிடையாது. ஊருக்காரங்க பக்கத்துல இருந்தாங்களா? கிடையாது. அவருக்கு சாதகமாக போத்திபாரின் மனைவி சாதகமாக இருக்கிறாள். கதவு அடைக்கப்படுகிறது. அவளே கூப்பிடுகிறாள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஒருவேளை தவறு செய்திருந்தால் உலகத்திற்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு சொன்னார், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிதான் உதறி போனார். அப்போ நம்முடைய காலகட்டம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஒரு பொழுதும் சத்தியத்திற்கு மாறாக ஒரு செயல்பாட்டிலும் விட்டுவிடாதபடிக்கு கவனமாய் இருக்கிறது நம்முடைய அவசியம். பிரசங்கம் பண்ணுவதற்காக வேதாந்தத்தை படிக்கிறது ஒரு பக்கம், அதிலே ஒரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நாம் வேதாந்தத்தை படிக்கிறோம், அது ஒரு வகை. ஆனால் கற்றுக்கொள்வதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்தை படிக்க வேண்டும், அது ரொம்ப அவசியம். பிரசங்கிப்பதற்காக படிக்கிறது அல்ல, அதை சொந்த அனுபவத்திலே சொல்கிறேன். மற்றவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முறை படிக்கிறது ஒரு வகை, பிரசங்கிப்பதற்காக தேர்ந்தெடுப்பது ஒரு முறை, ஆனால் நான் கற்றுக்கொள்வதற்காக வேதாந்தத்தை படிப்பது ஒரு வகை. அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அதில் நாம் அதிகமாய் நாம் செயல்படுத்த வேண்டும். ஜபிக்கும் பொழுது தேர்ந்தெடுத்திலே ஜபிக்கிறோம் என்பதை உணர்ந்து இறங்கி வேண்டி மன்றாடி நாம் ஜபிக்க வேண்டும். பல நேரங்களிலே அந்த ஜபமானது தேவனுக்கு கட்டளையிடுவது போல, தேவனுக்கு நாம் கேள்வி கேட்பது போல, அல்லது கூட இருப்பவர்களுக்கு, ஜபத்திலே பங்கெடுத்திருக்கிறவர்களுக்கு தகவல்களை பரிமாறுவதற்காக சில நேரங்களிலே ஜபம் நடந்து விடுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். கூட நிற்கிறவங்களுக்கு நல்லா உரைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்திலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது அப்படி அல்ல. நாம் தேவனிடத்திலே ஜபிக்கிறோம், தேவனுடைய பாதப்படியில் நின்று நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்து தேவனிடத்திலே நாம் ஜபிக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் மன்றாட வேண்டுமே அன்றி கூட இருப்பவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தகவலை நாம் பரிமாறிவிடக்கூடாது. அந்த ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் அறிய வேண்டும். ஏன் நான் வந்து வாசிப்புல வித்தியாசம் இருக்கிறது சொல்கிறேன், ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொண்டு வர பாருங்க. தானியல் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. தானியல் புஸ்தகம் 9வது அதிகாரம், தானியல் 9:2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் பழைய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 1043, 1043வது பக்கம், தானியல் 9:2. தானியல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எத்தனையோ முறை அவர் பைபிள் படிச்சிருப்பார் இல்லையா? ஆனா அந்த சூழ்நிலையிலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருக்கு டக்குன்னு ஒரு கால்குலேஷன் நமக்கு தோணுது. அடடா, நாம இந்த சூழ்நிலையில நாம இருக்கிறோமே, அப்படின்னா இது இந்த காலகட்டத்தை அல்லவா சொல்லி இருக்கிறது என்பதை உணர்ந்து உடனடியாக அவர் அதற்கேற்ற ஏற்பாடுகளை செய்கிறார். இப்ப நம்ம பைபிளை நமக்கு என்று நாம் படிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம்.
அப்போஸ்தலர் 20:28 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். பைபிளை நாம் படிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு இருக்கிறது. நம்மை குறித்தும், நம்முடைய குடும்பத்தை குறித்தும், நம்முடைய சபையை குறித்தும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் நாம் வெளிச்சமாக, கலங்கரை வெளிச்சமாக, உப்பாக இருக்கிறோம். ஆகவே நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால், நாம் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால், நாம் அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் மற்றவர்கள் அநேகருக்கு தவறான முன் உதாரணமாய் நாம் மாறிவிடுவோம். யாக்கோபு அடிக்கடி நான் சொல்லுகிற வசனம், யாக்கோபு 3:1 அவர் சொல்லுகிற ஒரு காரியம், மிக எச்சரிப்பான ஒரு வசனம், ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. 314 யாக்கோபு 3:1, என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. என்ன, நான் ஒரு விஷயத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருக்கும் பொழுது நான் அதை சரியாக சொல்லாவிட்டால், சரியாக புரிந்து நான் சொல்லாவிட்டால், சரியாக அறிந்து நான் சொல்லாவிட்டால், கேட்கிற அத்தனை பேரையும் தவறாக வழிநடத்துகிறவன், கேட்கிற அத்தனை பேரும் தவறாக சென்றால் அவர்களுடைய பாவங்களை நான் கட்டி கொள்கிறவனாய் இருப்பேன். அதனாலதான் கிறிஸ்தவர்களாகிய நாம், வளர்ந்தவர்களாகிய நாம், பிரசங்கிக்கிறவர்களாகிய நாம், மற்றவர்களுக்கு எடுத்து ஊழியத்தில் இருக்கிறவர்களாகிய நாம், ஒவ்வொருவரும் எல்லாரும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கு யாருக்கு நாம் சத்தியத்தை சொன்னாலும் நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் சத்தியத்திலே ஒரு நாளும் we should never compromise with our inability or with our situation. அதில் நாம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோவான் 12:48 நான் வாசிக்கிறேன். யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 17:17, யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும், எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் அதை நியாயம் தீர்ப்பது இந்த வசனமே. இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், கவனமா கேளுங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அநேக குளறுபடியான சத்தியத்தை மாற்றி சொல்லுகிற ஜனங்களை நாம் கேட்கத்தான் போகிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும், அப்போஸ்தலர் காலத்திலும், ஆதி திருச்சபை காலங்களிலும், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் தவறான போதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக, நாம் சத்தியத்திலே நிற்கிறோமா என்று அறிந்து கொள்வதற்காக அவர்கள் எல்லாரும் தேவனால் அனுப்பப்படுகிற தூதர்களாய் இருக்கிறார்கள். சத்தியத்திலே நாம் நிலை நிற்கிறோமா இல்லையா என்பதை சோதிக்கும்படியான அவர்கள் ஆசிடாக அவர்கள் செயல்படுகிறார்கள். நீங்களும் நானும் சத்தியத்திலே நிற்கிறோமா, சத்தியத்தை மாறி நிற்கிறோமா என்பதை அறிந்து கொள்வது எப்படி? வசனத்தை வாசிக்க வேண்டும். வசனத்தின் படி இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 18:8 நான் வாசிக்கிறேன். லூக்கா 18:8, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? வரும்பொழுது விசுவாசமே இல்லாத அளவிற்கு மாறி போகும் என்பதை நம்முடைய ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதனாலதான் எப்பொழுதும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:15 சொல்றாரு, தேவனுக்கு முன்னதாக நான் உத்தமனா நிற்கும்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எப்படி நான் உத்தமமாக இருக்க முடியும்? தேவ வசனத்தை பகுத்து பொதித்தாலே அன்றி நான் உத்தமமாய் இருக்க முடியாது. இப்ப நான் எப்படி பகுத்து பொதிக்க வேண்டும், ஏன் நான் பகுத்து பொதிக்க வேண்டும், Why I have to divide and read, அது அவசியமா இருக்கிறது.
அந்த காலங்களை நாம் அறியாமல் எதையோ ஒன்று இங்கேயும் அங்கேயும் சேர்த்து ஒரு நம்ம மிக்சர் சாப்பிட்றது மாதிரி, இதை தனியாக சாப்பிட நமக்கு பிடிக்காது, அதை தனியாக சாப்பிட நமக்கு பிடிக்காது, எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் கலந்து எனக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பா அப்படின்னா மொத்தமாக அதையும் காஃபியில் போட்டு கலந்து குடிச்சிட்டு எந்திரிச்சு போயிடுவோம். அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. தனித்தனியாக கொடுத்தா பிடிக்கல, மொத்தமாக கலந்து அதை காஃபிலையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து நாலு எடுத்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட், அதில் காரமும் இருக்கும், இனிப்பு இருக்கும், ருசி இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்ல சந்தோஷம். ஆனால் பைபிளுக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி அப்படி நிற்க முடியாது. ரொம்ப அழகாக சொல்ற 2 தீமோத்தேயு 2:15 எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு வசனம், தேவனுக்கு முன்னதாய் உத்தம நான் இருக்கணும்னு சொன்னால் நான் பகுத்து படிக்க வேண்டும். மத்தேயு 24:13 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சூப்பரா எனக்கு வசனங்கள் தெரியும், எனக்கு வந்து எல்லாத்தையும் சொன்ன உடனே டக்கு டக்குன்னு என்னால பேச முடியும், ஒரு ஆன் த ஸ்பாட்ல எனக்கு ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா நான் அரை மணி நேரம் பேசிடுவேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா சாலமோன் ஞானி எப்படி அழைக்கப்பட்டார், எப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர் கொடுக்கப்பட்டது, ஆனால் முடிவு எப்படியா இருந்தது. நீங்களும் நானும் வளர வளரதான் நமக்கு ஆபத்து அதிகம், வளர வளரதான் நமக்கு பொறுப்புகள் அதிகம், வளர வளரதான் நாம் அதிகமாக நாம் கேட்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். நான் அதிகமாய் பிரசங்கிக்க பிரசங்கிக்க நான் அதிக பொறுப்பாளியாய் மாறுகிறேன், அதிகமாய் வேதாந்தத்தை வாசிக்க வாசிக்க நான் அதிகமாக வேதாந்தத்தோடு ஒப்பிட்டு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை தேவன் என்னிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார். 3 மணி நேரம் பிரசங்கம் பண்றேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனை கேட்க ஆரம்பிக்கிறார், உனக்கு இவ்வளவு சொல்லி இருக்கிறானே, இவ்வளவு நீ படிச்சிருக்கிறையே, இவ்வளவு அதிகமாய் நீ கேள்வி கேட்டிருக்கிறாயே, இவ்வளவு அதிகமாய் நீ வசனத்தை படித்திருக்கிறாயே, இவ்வளவு அதிகமாய் நீ சத்தியத்தை அறிந்திருக்கிறாயே, உன் வாழ்க்கை எங்க போச்சு? ஊரோட ஒத்தி நாம ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது எல்லாம் சந்தோஷம் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அவர் கேட்கிற அந்த வார்த்தை, இதெல்லாம் எதுக்காக, ஏன் எல்லாம் எதுக்காக நம்ம பண்றோம்? எல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 என்ன சொல்றாரு, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவர்களுடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் கவனிச்சிங்களா பாக்கியவான்கள். திரும்ப வாசிக்கிறேன், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜன்னல் ஏறி குதிச்சு வர்றதல்ல, பக்க வழியாய் நுழைந்து வருகிறதல்ல, தைரியமாய் வாசலிலே கதவை திறந்து நான் உள்ளே போவதற்கு நான் அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால், நான் சத்தியத்தின்படி நான் நடக்கும் பொழுது, நகரத்துக்குள்ளே தைரியமாய் பிரவேசிக்கும் பொழுது நான் பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன். சத்தியத்தை நான் ஏன் படிக்க வேண்டுமாம், சத்தியத்தை ஏன் நான் பின்பற்ற வேண்டுமா? உபாகமம் 10வது அதிகாரத்தை வாங்க. உபாகமம் 10வது அதிகாரம் 237வது பக்கம் பேஜ் நம்பர் 237. உபாகமம் 10:12-13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? அதுதான் அவர் கேட்கிறாரு, வேற ஒண்ணும் கேட்கல. நீ 1000 ஸ்தோத்திரம் போட முடியுமா, 2 மணி நேரம் நீ ஆராதனை நடத்த முடியுமா, 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியுமா, அதெல்லாம் அவர் கேட்கல. அவர் கேட்கிறதெல்லாம் கீழ்படுகிறியா, சத்தியத்தின்படி கீழ்படுகிறியா, அவ்வளவுதான் அவர் கேட்கிறார். சங்கீதம் 128 எவ்வளவு அழகா நம்ம பார்க்க முடியும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான், எவனா இருந்தாலும் அவன் பாக்கியவான், ஆனால் அவர் வழிகளில் நடக்க வேண்டும். வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு இஷ்டமானி நடக்கிறதல்ல, வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு நமக்கு பிடிச்சது மாதிரி நடக்கிறதல்ல, வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு மக்கள் விரும்புறத மாதிரி நடத்துறதல்ல, அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்பொழுதுதான் அவர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுகிறாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு வாங்க. யாக்கோபு 1:25,
பழைய புதிய ஏற்பாட்டில் 313 பேஜ் நம்பர் 313 யாக்கோபு 1:25 சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை. சுயாதீன பிரமாணம்னா இது நியாய பிரமாணம் அல்ல, புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை சொல்கிறார். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். கவனிச்சிங்களா? நாம சுயாதீன பிரமாணத்திற்கு உரியவர்கள், நியாய பிரமாணத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஆதாயத்திற்காக லாபத்திற்காக அங்கேயும் இங்கேயும் நம்ம பரட்டி போட்டுற கூடாது. நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்திலே நாம் இருக்கிறவர்கள். அதை உற்று பார்த்து கவனித்து பார்த்து அதுதான் பூரண பிரமாணம், த கம்ப்ளீட்டட் கவனன்ட் என்று சொல்லுகிறது. அந்த பூரண பிரமாணத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, மறக்காமல் நிலைத்திருக்கும் பொழுது, அதற்குரிய கிரியையை நாம் செய்யும் பொழுது, அதற்கேற்ற கிரியை செய்யும் பொழுது நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம். லூக்கா 11:28 என்ன சொல்கிறார்? எப்படியானாலும் அங்க என்ன ஒரு சூழ்நிலை நடக்குது, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற சில ஸ்திரீகள் என்ன சொல்றாங்க, என்ன ஒரு அருமையான மனுஷன், என்ன அருமையான பிரசங்கம் பண்றாரு, உண்மை வந்து தூக்கி உங்களுக்கு பால் கொடுத்த அந்த அந்த கரங்கள், உங்களுக்கு அந்த அப்பேற்பட்ட ஆத்மா எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லி அவரை புகழ்ந்து பேசுறாங்க. இப்ப சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்கள் இதிலும் அதிக பாக்கியவர்கள் என்று சொன்னார். அவரை பெற்றவர்கள் அல்ல, அவரோட கூட பிறந்தவர்கள் அல்ல, அவருக்கு கூட பிறந்தவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு யாருமே பிறக்கல நம்ம சொல்லிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்கு பிறந்தவர்கள் உண்டு, தம்பி தங்கைமார் உண்டு. அந்த அவர்கள் எல்லாம் பாக்கியவான்களை காட்டிலும் என்னுடைய வார்த்தையின்படி லூக்கா 11:28 நம்ம பார்க்க முடியும். அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவனே அதிக பாக்கியவான் என்று அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசித்து சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். சங்கீதம் 105 வாங்க. சங்கீதம் 105:13-15 நான் வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 736. சங்கீதம் 105:13-15. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தை அண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கூடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். நீங்களும் நானும் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம். நம்மை தேவன் அழைத்து கொண்டு வந்தார். எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் தன்னுடைய தேசத்திற்கு போய் சேரும் அளவுக்கும் அவர்களை காத்து கொண்டாரோ, உங்களையும் என்னையும் தேவன் நிச்சயமாய் காத்துக் கொள்கிறார். நாம் சத்தியத்தில் நிறைந்து இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, அவரை பற்றி கொண்டு நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோடு எப்பொழுதும் நாம் இருப்பதால்தான் சத்தியத்தை நீங்க கவனிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் பெயராலே வாழ்த்து சொல்லப்படுவதை வேதாமத்திலே காண முடியாது. பரிசுத்த ஆவியானவர், திரும்பவும் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே வாழ்த்து சொல்லுகிறதை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதாவின் நாமத்தினாலே இருக்கும். ஆனால் ஐக்கியத்தை தான் அவர் வெளிப்படுத்துவார். அவர் ஐக்கியத்தை, அந்த ஐக்கியத்தை நாம் உணர்ந்து எப்பொழுதும் ஒருவருக்காக நாம் ஒருவர் ஜெபிப்போம், தாங்குவோம், பலப்படுத்துவோம். அந்த ஐக்கியம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சிங்க கபி என்று அறிந்துதான் நாங்கள் இந்த சூழ்நிலையில கடந்து செல்கிறோம். எத்தனையோ பேர் இந்த கம்பெனியில இப்போதும் சொன்னாங்க, உனக்கு நான் இவ்வளவு அதிகமா பர்சன்டேஜ் கூட்டி தரேன், உன சம்பளத்தை கூட்டுறேன், எல்லாத்தையும் நாங்க திருப்பி தந்துருவோம், நீ இருக்கணும் அப்படின்னு நாங்க லீவுக்கு போயிட்டுவான்னு நாங்க வேண்டாம், என்னை விட்டு என்னை போதும், நாங்க போறோம், பணத்துக்காக நான் இங்க நிற்கிறோம் நல்ல என்று சொன்னேன். எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பெயர் பெயரா உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். யூதாவின் புஸ்தகம் 21:21 நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். 2 Corinthians 1:2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.